வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசின் வேலைவாய்ப்பு உதவி பொறியாளர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பதவிக்கு தான் காலி பணியிடங்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சம்பளம் 37,700 ரூபாயில் இருந்து 119,500 ரூபா வரைக்கும், கடைசி தேதி 16/12/2019 வரைக்கும் இந்த பதவிக்கு ஆஃப்லைன் மூலியமாக விண்ணப்பிக்கலாம். ஃப்ரெஷ் கேண்டிடேட்டு இந்த பதவிக்கு அப்ளை செய்யலாம். கட்டணம் இல்லை. ஆண் பெண் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். வேலைவாய்ப்பு பற்றி விவரங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களது மொபைலுக்கு ஜாப் சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது திருப்பூர் மாநகராட்சியில் வந்து பத்திரிகை செய்தியாக வெளியிட்ட தகவல் தான். உதவி பொறியாளர் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் பதவிக்கு தான் காலி பணியிடங்கள் அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதனுடைய விவரங்களை பார்ப்போம். உதவி பொறியாளர் பணிக்கு பார்த்தீங்கன்னா 37,700 ரூபாயில் இருந்து 119,500 ரூபா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9,300 ரூபா பேசிக்கில் இருந்து 34,800 வரைக்கும் சீலிங் ப்ளஸ் 5,100 ரூபா வந்து கிரேடு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பழைய பேல்ஸ்க்கே, இப்போ புதுசு வந்து 37,700 ரூபா பேசிக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி இன்ஜினியரிங் படித்தவர்கள் அல்லது டவுன் பிளானிங் சம்பந்தமாக படித்தவர்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். மொத்தம் 3 காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. எம்பிசி அண்டு டிஎன்சி ப்ரியாரிட்டியில் 1, அடுத்து ஜிடிஜிஎல் ப்ரியாரிட்டியில் 1, அடுத்து எஸ்சிஏ ப்ரியாரிட்டியில் டெஸ்டினேட்டிவ் விடுவில் 1 சொல்லி 3 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா நிபந்தனைகளோட விவரங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பொது பிரிவினர் முன்னுரிமை பெற்றவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் பிரிவில் முன்னுரிமை பெற்றவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும், மூன்றாவது பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட வகுப்பு அருந்ததியினர் பிரிவில் முன்னுரிமை பெற்றவர் ஆதரவற்ற விதவை மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லி 3 காலி பணியிடங்களுக்கு யார் யாருக்கு அப்படிங்கிறத தகவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 1/1/2019 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும், 30 வயது அல்லது அதற்கு குறைந்தவராகவும் இருத்தல் வேண்டும். ஆதி திராவிடர் பழங்குடியினர் 35 வயது அல்லது அதற்கு குறைந்தவராக இருக்க வேண்டும், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்பரப்பினர் 32 வயது அல்லது அதற்கும் குறைந்தவராக இருத்தல் வேண்டும். நான்காவது பயணம் பார்த்தீங்கன்னா நடைமுறையில் உள்ள தமிழ்நாடு அரசின் ஆணைகள் மற்றும் விதிகளின்படி இடஒதுக்கீடு கடைபிடிக்கப்படும், அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட காலியிட பணி எண்ணிக்கை மாறுதலுக்கு உட்பட்டது, மேற்படி பதவிகளுக்கு முழு தகுதிகள் பெற்ற வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்தவர்களுக்கு விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரரின் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டப்பட்டிருக்க வேண்டும், தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் தங்களது விண்ணப்பத்தினை வெள்ளைத்தாளில் எழுதி அனுப்ப வேண்டும். ஸோ ரெஸ்யூமோட ஃபார்மெட் வந்து நீங்கள் தான் ரெடி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்ப படிவம் அவங்க கொடுக்கல. இதற்கென்ன விண்ணப்ப படிவம் எதுவும் வழங்கப்பட மாட்டாது. கல்வி தகுதிக்கென சான்றின் நகல், மாற்று சான்று, மதிப்பெண் சான்று, சுய சான்றப்பம், பிறந்த தேதிக்கான சான்று நகல், சுய சான்றப்பம் இட்டு, ஜாதி சான்றிதழின் நகல், சுய சான்றப்பம் இட்டு, இருப்பிட சான்றின் நகல், குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை, சுய சான்றப்பம் இட்டு, முன்னுரிமை எண்ணில் முன்னுரிமைக்கான சான்றிதழ் நகல், சுய சான்றப்பம் இட்டு, விண்ணப்ப படிவத்திடம் குறிப்பிட்டுள்ள விவரங்கள் அனைத்தையும் என் அறிவுக்கு எட்டிய வரை உண்மை, தேர்விற்கு முன்போ அல்லது பிறகோ இவ்விவரங்கள் தவறு என அறிய வரும் பட்சத்தில் என் மீது தேர்வுக்குழு எடுக்கும் எவ்வித நடவடிக்கைக்கும் உட்படுகின்றேன், மேலும் போட்டித் தேர்வுக்கு தேவையான அனைத்து தகுதிகளும் பெற்றுள்ளேன் என உறுதி கூறுகிறேன் என விண்ணப்ப படிவத்தில் உறுதியளிக்க வேண்டும். விண்ணப்பத்தில் 16/12/2019 அன்று பிற்பகல் 4 மணிக்குள் ஆணையர் திருப்பூர் மாநகராட்சி திருப்பூர் என்ற முகவரிக்கு நேரிலோ அல்லது தபால் மூலியமாகவோ அனுப்பி வைக்க வேண்டும் அப்படிங்கிற தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட காலக்கெடுவிற்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் கண்டிப்பாக நிராகரிக்கப்படும், தகுதியில்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும், எந்த ஒரு விண்ணப்பத்தையும் நிராகரிக்கும் அதிகாரம் நிர்வாக குழுவிற்கு வந்து உண்டு, நிர்வாகத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த தகவல் பார்த்தீங்கன்னா ஆணையர் திருப்பூர் மாநகராட்சி அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த தகவல் பார்த்தீங்கன்னா வெளியீடு ஆணை எண் சொல்லிட்டு 264/2019 சேமாத்தோ ஆன்னு போட்டு திருப்பூர் மாவட்டத்தில் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். தவறாமல் எல்லாருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து பிஇ ஹோல்டருக்கு எந்த டிகிரி அப்படிங்கிறது மென்ஷனே பண்ணல அவங்க. ஸோ எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவும் கொடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மற்ற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு தவறாமல் லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தவறோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.